அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் ஜெயராணி காமராஜ், வடபழனி ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையத்தின் ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். இன்று மாதவிலக்கு நின்ற பெண்கள் குழந்தை பேர் பெற முடியுமா? இன்று பெண்களுக்கு அதிகமாக எதிர்நோக்கிற விஷயம் மன அழுத்தம், பலவிதமான என்விரான்மெண்டல் பொல்யூஷன். இவை அனைத்தும் எதை உருவாக்குகிறது? பெண்களுடைய கருமுட்டைகள் இல்லாத நிலை, சின்ன வயதிலே கருமுட்டைகள் இல்லாத நிலை, வயது குறைவான பெண்களுக்கு முட்டைகள் இல்லாத நிலை, 40 வயதில் ப்ரீமெச்சூர் ஒவேரியன் இன்சஃபிஷியன்சினால் முட்டைகள் இழந்து குழந்தையின்மையினால் பாதிக்கப்படுற பெண்களின் எண்ணிக்கை அதிகம். இப்படிப்பட்ட பெண்கள் குழந்தை பேர் பெறுவதற்கான வழிமுறை என்ன? முதல் முக்கியமான விஷயம் இதை பற்றிய அவேர்னஸ். குடும்பங்களில் இள வயதில் அம்மாவோ அக்காவோ மாதவிலக்கு நின்ற பெண்கள், அதாவது அக்கா அம்மாவுக்கு 35 வயதில் மாதவிலக்கு நின்றால் இந்த பெண்ணுக்கும் இந்த வயதில் கருமுட்டைகள் இல்லாத நிலை ஏற்படும் என்பதை தெளிவாக அறிந்து இந்த பெண் அவங்களுடைய கருமுட்டைகளை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், அதாவது சோஷியல் ஃப்ரீஸிங், ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன். இந்த இரண்டு விதமான வழிமுறைகளை தங்களுடைய முட்டைகளை எடுத்து ஒரு ஃப்ரீஸிங் பண்ணி வைத்துக்கொள்வதன் மூலமாக ஒரு 38 வயதில் முட்டைகளை இழந்து மாதவிலக்கு நிற்க போகிற பெண்களுக்கு இந்த கரு முட்டைகளை ஃப்ரீஸ் பண்ணி வைப்பதனால தங்களுடைய குழந்தை பேரை அடுத்த ஒரு 38 வயதில் கூட பெற முடியும். ஸோ முட்டைகள் தானம் வாங்குவதற்கு பதிலாக தங்களுடைய முட்டைகளை இள வயதில் ஃப்ரீஸ் பண்ணி அந்த முட்டைகளை பிற்காலத்தில் தங்களுடைய ஜெனட்டிக் குழந்தை பேர் பெறுவதற்கான வழிமுறைகளுக்கு யூஸ் பண்ணுவது தான் சோஷியல் ஃப்ரீஸிங். ஸோ இந்த வகையில் வயது அதிகமாக தங்களுடைய கேரியர், தங்களுடைய படிப்பு, கல்வி, நல்ல ஒரு திறமையான பொசிஷன், இந்த நிலைக்கு வர உழைக்கும் பெண்கள், வயதான பின்புதான் குழந்தை பேர் பெற வேண்டும் என்ற பிளான் செய்கிற பெண்களுக்கு இந்த சோஷியல் ஃப்ரீஸிங் என்பது ஒரு நல்ல வழிமுறை. தங்களுடைய குழந்தையை வயது கூடின பின்பு கூட சுமந்து பெறுவதற்கான வழிமுறை. ஏன்னா வயதான பின், மாதவிலக்கு நின்ற பின் இருக்கிற ஒரே வழிமுறை கருமுட்டைகள் தானம். மற்றவருடைய முட்டைகளை தானமாக பெறுவதற்கு பதிலாக தங்களுடைய முட்டைகளையே சிறிய வயதில், 35 வயதில் ஃப்ரீஸிங் பண்ணி வைத்துவிட்டு 40 வயதில் அந்த முட்டைகள் வழியாக குழந்தை பேர் பெறுவது என்பது தற்காலத்தில் பெண்கள், வயதான பெண்களும் சின்ன வயதில் மாதவிலக்கு நின்ற பெண்களுக்கும் தங்களுடைய முட்டைகளை ஃப்ரீஸ் பண்ணி குழந்தை பேர் பெற வைப்பது என்பது ஒரு அருமையான வழிமுறை. ஸோ எக் ஃப்ரீஸிங், ஊசைட் ஃப்ரீஸிங், சோஷியல் ஃப்ரீஸிங், இவை அனைத்தும் வயது குறைவான நிலையில் கூட முட்டைகள் இழந்த பெண்கள், மாதவிடாய் நின்ற பெண்கள், இவர்களும் தங்களுடைய முட்டைகளை வைத்து குழந்தை பெற வருவதற்கான வழிமுறையாகும். ஸோ வயதானாலும் கவலை இல்லை, முட்டைகளை ஃப்ரீஸ் பண்ணி வைத்து கொள்ளுங்க. பிற்காலத்தில் குழந்தை பேர் உங்களுடைய குழந்தையாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் வழிமுறைகளும் இதனால் ஏற்படும்.